அனைவருக்கும் வணக்கம். குரூப் 2 2A க்கான எஸ்சிஆர்டி பேஸ்ட் மெயின்ஸ் குவஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். அந்த சீரீஸில் அடுத்த குவஸ்டின் கெமிஸ்ட்ரி 11th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 1 புக்லேருந்து எடுக்கப்பட்ட குவஸ்டின். எக்ஸ்பிளைன் ரெடாக்ஸ் ரியாக்ஷன், ஆக்சிடேஷன் நம்பர், டைப்ஸ் ஆஃப் ரெடாக்ஸ் ரியாக்ஷன். ஸோ ரெடாக்ஸ் ரியாக்ஷனாக என்ன, ஆக்சிடேஷன் நம்பர்னால் என்ன, டைப் ஆஃப் ரெடாக்ஸ் ரியாக்ஷனாக என்ன, இது என்டையராக வந்து ஒரே இதில் ஒரு வீடியோவில் ஃபுல்லாக வந்து அப்படியே கவர் பண்ணிவிடுவோம். அப்படியே லைனாக சீக்வென்ஷலாக போகும், தனித்தனி பார்ட்டாக இல்லாமல். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ரெடாக்ஸ் ரியாக்ஷனாக என்ன, இந்த வேர்டு அப்படியே பிரிங்க, ரீடாக்ஸ். ஸோ ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரெண்டும் சேர்ந்து ஒரு ரியாக்ஷன் நடந்துச்சு அப்படின்னா அது பேர் ரெடாக்ஸ் ரியாக்ஷன். இதுதான் சிம்பிளான எக்ஸ்பிளனேஷன். ஓகே, இப்போ ஆக்சிடேஷனாக என்ன, ரிடக்ஷனாக என்னன்னு தெரியணும் நமக்கு. ஸோ ஆக்சிடேஷனாக என்ன, பேர்லேயே இருக்குது, ஆக்சிடைஸ் ஆகப்படுது, விச் இஸ் ஆக்சிஜன் ஆட் ஆகப்பட்டால், அதுக்கு பேர் ஆக்சிடேஷன். வெறும் ஆக்சிஜன் மட்டும்தான் இருக்குமா அந்த ரியாக்ஷன், இப்போ ஆக்சிஜன் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸில் மட்டும்தான் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்குமான்னு பார்த்தா கிடையாது. ஓகேவா, ஸோ அப்படி இல்லாமல் ஹைட்ரஜன் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகப்பட்டால் அதுக்கு பேர் ஆக்சிடேஷன். ஆக்சிஜனும் இல்லை ஹைட்ரஜனும் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல எலக்ட்ரான் வந்து லாஸ் ஆகப்பட்டால் அதுக்கு பேர் ஆக்சிடேஷன். ஸோ மூணு கண்டிஷன் இருக்குது ஆக்சிடேஷன், மூணு ப்ராசஸ் நடக்கும் பொழுது அது ஆக்சிடேஷன் சொல்கிறோம். ஒன்று ஆக்சிஜன் ஆட் ஆகப்பட்டால், ஆக்சிஜன் ஏற்றம்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ ஆக்சிஜன் ஆட் ஆகப்பட்டால், ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகப்பட்டால், அப்படி இல்லைன்னா எலக்ட்ரான் லாஸ் ஆகப்பட்டால். ஓகேவா, இது மூணுமே ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். அடுத்து வந்து ரிடக்ஷன் ரியாக்ஷன் அப்படின்னா இதுக்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட். அவங்க ஆக்சிடேஷனும் ஆக்சிஜன் ஆட் ஆகணும், ஸோ இந்த இடத்துல ஆக்சிஜன் ரிமூவ் ஆகணும். ஆக்சிடேஷன்னா ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகணும், இந்த இடத்துல ஹைட்ரஜன் ஆட் ஆகணும். ஆக்சிடேஷன்னா எலக்ட்ரான் லாஸ் ஆகணும், இந்த இடத்துல எலக்ட்ரான் கெயின் ஆகணும். ஓகேங்களா, சரி தான். ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் இது ரெண்டும் ஒரே இடத்துல நடக்கிறதுக்கு பேர் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்து இது கொடுத்துருப்பாங்க, காப்பர் சல்ஃபேட் COSO4ஓட வந்து ஜிங்க் வந்து ரியாக்ட் பண்ணும் பொழுது இந்த காப்பர் சல்ஃபேட் வந்து காப்பராக மாறுது, ஜிங்க் வந்து ஜிங்க் சல்ஃபேட்டாக மாறுது. இந்த இடத்துல என்னாவது ஜிங்க் வந்து ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் அண்டர்கோ பண்ணுது. ஸோ இங்கே என்னென்னா ஜிங்க் வந்து ஒரு, இப்போ நம்ம ஆக்சிடேஷன் நம்பர் பார்க்கும் பொழுது இந்த கான்செப்ட் புரியும், ஜிங்கோட ஆக்சிடேஷன் நம்பர் இங்கே ஜீரோவாக இருக்கும். இப்போ இந்த ஜிங்க் சல்ஃபேட்டாக மாறுறது மூலயமா ஜிங்கோட ஆக்சிடேஷன் நம்பர் +2 வந்து மாறுது. ஓகேவா, ஸோ நியூட்ரலில் இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட் எப்போ பாசிட்டிவாக மாறும், எலக்ட்ரான் வெளியேறிச்சு அப்படின்னா அது பாசிட்டிவாக மாறும் இல்லையா. ஸோ அதனால தான் இந்த இடத்துல ஆக்சிடேஷன் நடக்கப்பட்டிருக்கு, லாஸ் ஆஃப் எலக்ட்ரான். ஓகே, இந்த இடத்துல COSO4 இருக்குது, இங்கே CU-ஓடைய ஆக்சிடேஷன் நம்பர் என்ன இருக்கும், +2 இருக்கும். COSO4 வந்து CU-ஆக மாறப்படுது அப்படின்னா என்னோட ஆக்சிடேஷன் நம்பர் 0. ஸோ இந்த ஆக்சிடேஷன் நம்பர் என்னன்னு புரிஞ்சாதான் இதெல்லாம் புரியும், சும்மா சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல என்னன்னா +2 ஒரு பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட் நியூட்ரலாக எப்போ மாறும், எலக்ட்ரான் சேர்ந்தா ஆட் ஆகப்பட்டால் தான் அது நியூட்ரலாக மாறும். ஸோ இந்த இடத்துல என்னாகுது, கெயின் ஆஃப் எலக்ட்ரான் நடந்திருக்கு. ஸோ இட் இஸ் அ ரிடக்ஷன் ரியாக்ஷன். நிறைய இடங்கள் ஆக்சிஜனோட ரிமூவலா ஹைட்ரஜனோட அடிஷனான்றதை பற்றி பார்க்க மாட்டோம். பேசிக்காக எலக்ட்ரான் வந்து ஆட் ஆகப்படுதா இல்லை இழக்கப்படுதா, எலக்ட்ரான் கெயின் ஆச்சுன்னா அது ரிடக்ஷன் ரியாக்ஷன், எலக்ட்ரான் லாஸ் ஆச்சுன்னா அது ஆக்சிடேஷன் ரியாக்ஷன். இது பிரைமரி ஞாபகம் வச்சுக்கோங்க, பட் மற்ற ரெண்டு கண்டிஷனும் முக்கியம். ஓகே, நம்ம ஆக்சிடேஷன் நம்பர் சொல்கிறோம், ஆக்சிடேஷன் நம்பர்னா என்ன அப்படின்னு தான் அடுத்து பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் ரிடாக்ஸ் ரியாக்ஷனாக என்ன, ரிடக்ஷனும் ஆக்சிடேஷனும் ஒன்றா சேர்ந்து ஒரு ரியாக்ஷன் நடந்துச்சுன்னா அது ரிடாக்ஸ் ரியாக்ஷன், ஆக்சிடேஷனாக என்ன ரிடக்ஷனாக என்னன்னு தனித்தனியாக பார்த்துட்டோம். ஸோ அதுக்கு மெயினாக ஒரு கான்செப்ட் தெரியணும், ஆக்சிடேஷன் நம்பர்ன்ற கான்செப்ட். ஸோ ஆக்சிடேஷன் நம்பர்னா என்ன, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், அண்ட் நிறைய இடங்கள் வந்து ஆட்டம்ஸ் எலிமெண்ட்ஸை பற்றி பார்த்துருக்கோம். ஸோ இப்போ ஒரு ஆட்டம் இருக்குது அப்படின்னா அது எப்போவுமே ஸ்டேபிள் ஆகணும் தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா, ஸ்டேபிள்னா என்ன, அவுட்டமோஸ்ட் அந்த ஆட்டமை சுற்றி, ஆட்டமில் நியூக்ளியஸை சுற்றி எலக்ட்ரான் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த எலக்ட்ரான் வந்து ஒரு ஒரு ஆர்பிட்டில் வந்து ரொட்டேட் ஆகும், ஷெல்ஸில் வந்து ரொட்டேட் ஆகும், கே ஷெல், எல் ஷெல், எம் ஷெல்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஒரு ஒரு ஆர்பிட்டுக்கும் வந்து டிட்டர்மைண்ட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருந்தால் தான் அந்த ஆர்பிட் ஸ்டேபிள்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் ஷெல் வந்து 2 எலக்ட்ரான் இருக்கணும், செகண்ட் ஷெல் வந்து 8 எலக்ட்ரான் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு ஒரு ஷெல்லுக்கும் ஒரு ஒரு நம்பர்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருந்தால் தான் அந்த ஷெல் வந்து ஸ்டேபிளாக இருக்கும், விச் மீன்ஸ் அப்போ அந்த ஆட்டம் வந்து வேறு எந்த ஆட்டமோடவும் ரியாக்டே பண்ணாது. சேம் ஆட்டமாக இருக்கட்டும் சரி, வேறு என்டையர்லி டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் ஆட்டமாக இருக்கட்டும் சரி, ரியாக்ஷனே நடக்காது. ஏன்னா அது ஆல்ரெடி ஸ்டேபிள் ஆயிடுச்சு. அப்போ அது 100 mark வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு திரும்ப எக்ஸ்ட்ரா மார்க் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது, எதையும் தேடி போக மாட்டாங்க, தே வில் பி சாட்டிஸ்ஃபைட். ஓகேவா, ஸோ யாரிடம் வந்து இன்ட்ராக்டே பண்ண மாட்டாங்க. இப்போ இதுவே அவுட்டமோஸ்ட் எலக்ட்ரானில் ஏதாவது ஒரு எலக்ட்ரான், இந்த ஆர்பிட்டில் வந்து 8 எலக்ட்ரான் இருக்கணும் ஆனால் 7 தான் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு எலக்ட்ரான் வேணும்னு தேடி அலைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, யாராவது ஒரு எலக்ட்ரான் தரமாட்டாங்களா. ஸோ அது ரொம்ப ரியாக்டிவாக இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி அந்த அவுட்டமோஸ்ட் ஷெல்லில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த ஆக்சிடேஷன் நம்பர் வந்து சொல்லுவோம். இந்த அவுட்டமோஸ்ட் எலக்ட்ரானில் இருக்கக்கூடிய ஷெல்லை பேஸ் பண்ணி தான் இந்த எலிமெண்ட் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை வந்து கொடுக்குது இல்லை கெயின் பண்ணுது அப்படின்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அவுட்டமோஸ்ட் ஷெல்லில் 2 தான் இருக்குது. ஓகேவா, ஸோ 2 தான் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த 2 வெளியே கொடுத்துட்டாலே இது ஸ்டேபிள் ஆயிரும்.
ஏன்னா இந்த ரெண்டு இங்கே ஸ்டேபிள் ஆகிறதுக்கு நம்ம மீதி 6 எலக்ட்ரானை வந்து வாங்கணும். இந்த 6 தேடி அலையிறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ரெண்டை கொடுத்துட்டாலே நம்மளோட ஆர்பிட் வந்து இந்த ஆர்பிட் கிளியர் ஆகி உள்ள இருக்கக்கூடிய ரெண்டு இருந்தாலே போதும் நம்ம ஸ்டேபிள் ஆகிடும் இருக்கு இல்லையா. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும், இந்த எலமெண்ட் வந்து சாரி இந்த ஆட்டம் வந்து இந்த 2 எலக்ட்ரானை வெளியே கொடுத்துரும் ஓகேவா. அதுவே இந்த ஆட்டோமோஷனில் 7 எலக்ட்ரான் இருக்குது, ஒன்று தான் வேணும் அப்படின்னா அப்போ அது வெளியே கொடுக்காது, யாராவது கொடுத்தா வாங்கி வச்சுக்க தான் ட்ரை பண்ணும் ஓகேங்களா. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ஒரு ஆட்டமுடைய ஆக்சிடேஷன் நம்பர்ன்றது இருக்கும். எப்போ நடக்கும் அப்படின்னா ஒரு கெமிக்கல் பாண்ட் ஃபார்ம் ஆகும்போது தான், ஒரு ரியாக்ஷன் தன்னோட ஆர்பிட் ஸ்டேபிளாக இல்லை அப்படின்றதுனால தான் ஒரு ரியாக்ஷன் நடக்குது. அந்த ரியாக்ஷன் மூலமா என்ன ஆகும்னா ரெண்டு ஆட்டம்ஸ் ஒரு எலிமெண்ட்ஸ் கிடையே வந்து ஒரு கெமிக்கல் பாண்ட் வந்து ஃபார்ம் ஆகும். அது வந்து கோஆர்டினேட் பாண்டாக இருக்கலாம், இல்லை கோவலன் பாண்டாக இருக்கலாம், அயனிக் பாண்டாக இருக்கலாம், டிஃப்ரெண்ட் பாண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் இல்லையா. அந்த மாதிரி பாண்ட் ஃபார்ம் ஆகும் பொழுது அந்த ஆட்டம் வந்து எவ்வளோ எலக்ட்ரானை வந்து ஷேர் பண்ணுது, விச் இஸ் எவ்வளோ எலக்ட்ரானை லூஸ் பண்ணுது இல்லை கெயின் பண்ணுது, அதை தான் ஆக்சிடேஷன் நம்பர்னு சொல்கிறோம். அந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை தான் நம்ம ஆக்சிடேஷன் நம்பர்னு சொல்கிறோம் ஓகேவா. ஸோ கவுண்ட் ஆஃப் எலக்ட்ரான் தட் ஆட்டம் இன் அ மாலிக்யூல் கேன் ஷேர் விச் மீன்ஸ் லூஸ் ஆர் கெயின் வெல் ஃபார்மிங் அ கெமிக்கல் பாண்ட் வித் அதர் ஆட்டம்ஸ் ஆஃப் அ டிஃப்ரெண்ட் எலமெண்ட், வேற ஒரு எலமெண்ட்டோட ஓகேங்களா. இப்போ ஹைட்ரஜன் இருக்குது அப்படின்னா அது ஆக்சிஜனோட ஃபார்ம் ஆகுது, H2O வாட்டராக ஃபார்ம் ஆகுது ஓகே. ஸோ ஒரு எலமெண்ட் இன்னொரு ஒரு என்டையர்லி டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டோட ஒரு கெமிக்கல் பாண்ட் ஃபார்ம் ஆகி ஒரு மாலிக்யூலாக ஃபார்ம் ஆகுதுல, அந்த மாலிக்யூல் ஃபார்ம் ஆகும் பொழுது எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை வந்து ஒரு ஆட்டம் ஷேர் பண்ணுது, விச் இஸ் லூஸ் பண்ணுது இல்லைனா வந்து கெயின் பண்ணிக்குது, அந்த நம்பரை தான் நம்ம ஆக்சிடேஷன் நம்பர்னு சொல்லுவோம் ஓகே. கான்செப்ட் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த நம்பர்ன்றது வந்து என்னன்னா இமேஜினரி சார்ஜ் லெஃப்ட் ஆன் அன் ஆட்டம் ஓகேவா. ஸோ இப்போ என்னன்னா இப்போ இதை பிரிக்கணும்னா 2H+ அப்புறம் ஆக்சிஜன் 2- வந்து பிரிப்போம் ஓகேவா. ஸோ இந்த வந்து இமேஜினரியாக ஒரு ப்ளஸ் இல்லைங்க 2- போடுறோம் இல்லையா, இதுதான் வந்து நம்ம ஆக்சிடேஷன் நம்பர்னு சொல்கிறோம். இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட்னு சொல்லுவோம், ஆக்சிடேஷன் நம்பர் இல்லைன்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இது என்னன்னா ஒரு சில ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணும், இந்த ஆக்சிடேஷன் வந்து ஜென்ரலாக எப்படி வேணாலும் நடந்துருமான்னு பார்த்தா கிடையாது, ஒரு சில ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணும், அந்த ரூல்ஸை தான் அடுத்து பார்ப்போம். இப்போ ஒரு ஃப்ரீயான ஒரு எலமெண்ட் இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் ஒரு எலமெண்ட் இருக்கு அப்படின்னா இதனோட ஆக்சிடேஷன் நம்பர் 0 இருக்கும், ஏன்னா அது ஆல்ரெடி ஸ்டேபிள் ஆயிடுச்சு ஓகே. அடுத்து Cl2 குளோரின் இருக்கு அப்படின்னா இதுவும் ஸ்டேபிளாக தான் இருக்கும், சோடியம் இருக்குன்னா ஸ்டேபிளாக இருக்கும், S8 இருக்குன்னா இது எல்லாமே ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்றதுனால ஆக்சிடேஷன் ஸ்டேட் இல்லை ஆக்சிடேஷன் நம்பர் 0 இருக்கும், எந்தவித எலக்ட்ரானும் வெளியே கொடுக்காது உள்ள வாங்காது. ஸோ இது அப்படியே ஐசோலேட்டடாக இண்டிவிஜுவலாக ஸ்டேபிளாக இருக்குது ஓகே. ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு 0 இருக்கும், இது எப்போ ஃப்ரீயாக ஒரு எலமெண்டல் ஸ்டேட்டில் இருக்கும்பொழுது. அடுத்து வந்து ஒரு மோனோ அட்டாமிக் அயனாக இருக்குது, இப்போ இதுவே பார்ப்போமே, இந்த H வந்து 2 ஹைட்ரஜன் சேர்ந்த ஒரு எலமெண்ட்டாக இருக்குது, அப்படி இல்லாமல் ஒரே ஒரு ஆட்டம் மட்டும் இருக்குன்னா அது H+ ஆட்டமாக தான் இருக்கும் ஓகேவா. ஸோ அப்படி அந்த ஒரு மோனோ அட்டாமிக் அயனாக இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அதனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இந்த அயனோட சார்ஜுக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ NaNA ப்ளஸ், ஸோ அது வந்து +1 இருக்கும், Cl வந்து -. ஸோ இதுக்கு வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து இல்லை ஆக்சிடேஷன் நம்பர் -1 இருக்கும், இது ஒரு ரூல். அடுத்து ஒரு காம்பவுண்ட் ஒரு மாலிக்யூலாக வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஒரு மாலிக்யூலோடைய என்டையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டோட அல்ஜிப்ரிக் சம்மை ஆட் பண்ணால் அது வந்து 0 தான் இருக்குமே எப்போவுமே, ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் தன்னை 0 ஆக்கிக்கணுன்றது ஏற்ற மாதிரி தான் ஒரு ரியாக்ஷனே நடக்கும், அதனால தான் அதோட அல்ஜிப்ரிக் சம் வந்து 0 இருக்கும். ஸோ இதுவே வந்து SO4-2- இந்த மாதிரி அயோனில் இந்த மாதிரி மாலிக்யூல் வந்து SO4-2- இருக்கும்பொழுது இதோட பவர் என்னவாக இருக்கும், அதுதான் வந்து அதோட ஆக்சிடேஷன் நம்பராக இருக்கும், -2 இருக்கும். இப்போ நம்ம NaCl- பார்க்கும்பொழுது அதோட பவர் வந்து +1 இருந்துச்சு, அதனால அதனோட ஆக்சிடேஷன் நம்பர் +1 எடுத்துக்கிட்டோம். இதில் வந்து SO4-2- இருக்கு, ஸோ இதனோட ஆக்சிடேஷன் நம்பர் -2 எடுத்துக்கிறோம் ஓகேவா. அடுத்து ஹைட்ரஜன் வந்து யூஸ்வலாகவே அதனோட ஆக்சிடேஷன் நம்பர் எப்போவுமே +1 தான் இருக்கும், எக்ஸப்ட் மெட்டல் ஹைட்ரஜா ஃபார்ம் ஆகும்போது தான் அதனோட ஆக்சிடேஷன் நம்பர் -1 இருக்கும், மற்ற எல்லா சுச்சுவேஷன்லையும் ஹைட்ரஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் +1 தான் இருக்கும். அதே மாதிரி ஃப்ளூரினோட ஆக்சிடேஷன் நம்பர் -1 இருக்கும், ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் -2 இருக்கும். இதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எலிமெண்ட்ஸ் ஆட்டம்ஸ்ன்றதுனால இதை மட்டும் கொடுத்துருக்காங்க. ஆல்கலை மெட்டல்ஸ்க்கு வந்து +1 இருக்கும், ஆல்கலை ஏர்த் மெட்டல்ஸ்க்கு வந்து +2 வந்து ஆக்சிடேஷன் நம்பராக இருக்கும் ஓகே. இப்போ இதை வச்சு சும்மா ஒரு கால்குலேஷன் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க, எக்ஸாம்பிள் மேபி ஒரு 3-6 marks கேட்குறாங்கன்னா 2 part question இப்போ 3 mark 3 mark கேட்கும்பொழுது மேபி கேட்கலாம் ஓகேவா. ஸோ இப்போ இந்த என்னன்னா H2SO4 ஹைட்ரஜன் சல்ஃபைடில் வந்து S ஆக்சிடேஷன் நம்பரை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா. ஸோ இந்த H என்னென்ன சாரி S ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கணும். நமக்கு என்னென்ன தெரியும், ஹைட்ரஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் தெரியும், ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் தெரியும், என்டையராக ஒரு காம்பவுண்டாக ஒரு மாலிகுலாக ஃபார்ம் பண்ணும்பொழுது அதோட ஆக்சிடேஷன் நம்பர் 0 தெரியும். இப்போ 3 known factors இருக்குது, ஒரு அன்னோன் ஃபேக்டர் இருக்குன்னா அது ஈஸியாக இக்வேஷனில் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ இங்கே என்ன 2 ஹைட்ரஜன் இருக்குது, ஸோ 2 times hydrogen ப்ளஸ் ஒரே ஒரு சல்ஃபர் இருக்குது, ஒரு சல்ஃபர், 4 oxygen இருக்குது, ஸோ 4 times oxygen, இதனோட கூட்டுத்தொகை என்ன அல்ஜிப்ரிக் சம் வந்து 0. ஸோ இப்போ ஹைட்ரஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் என்ன பார்த்தோம், +1 பார்த்தோம், ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் என்ன பார்த்தோம், -2 பார்த்தோம். இதை சப்ஸ்டியூட் பண்ணால் 2 - 8 + S = 0 வரும். ஸோ S = -6 sorry S - 6 = 0, ஸோ S வந்து +6. ஸோ
சல்ஃபருடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் இந்த H2SO4 சல்ஃபரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் ஆக்சிடேஷன் நம்பர் இஸ் +6 ஓகேங்களா. ஸோ இதுதான் ஆக்சிடேஷன் நம்பர்னா என்ன. ஒரு மாலிக்யூல் ஒரு ரியாக்ஷன் ஒரு கெமிக்கல் பாண்டிங் நடக்கும் பொழுது ஒரு ஆட்டம் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணுது இல்லை எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணுது அந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை தான் வந்து நம்ம ஆக்சிடேஷன் நம்பர்னு சொல்கிறோம். ஓகே, இந்த மாதிரி ரிடாக்ஸ் ரியாக்ஷன் பார்த்துட்டோம். ஆக்சிடேஷன் ரிடாக்ஷன் ரெண்டும் சேர்ந்து நடந்தால் அது ரிடாக்ஸ் ரியாக்ஷன். இந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷன்லேயே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் என்ன, கிட்டத்தட்ட ஒரு 5 டைப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து காம்பினேஷன் ரியாக்ஷன். ஸோ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா ரெண்டு எலிமெண்ட் ஓகேங்களா, ரெண்டு சிங்கிள் காம்பவுண்ட் வந்து ரெண்டு எலிமெண்ட் ரெண்டு சப்ஸ்டன்ஸ் வந்து ஒன்றா சேர்ந்து ஒரே ஒரு காம்பவுண்டாக வந்து ஃபார்ம் ஆகுது. ரெண்டும் கம்பைன் ஆகி ஒரு சிங்கிள் காம்பவுண்ட் மட்டும் ஃபார்ம் ஆகுது, அது பேர் காம்பினேஷன் ரியாக்ஷன். இங்கே கார்பனும் ஆக்சிஜனும் சேர்ந்து கார்பன் டை ஆக்சைடாக ஃபார்ம் ஆகுது. இந்த இடத்துல என்னாது, கார்பன் வந்து ஆக்சிஜன் ஏற்றம் அடையப்படுது, விச் இஸ் ஆக்சிடைசேஷன் நடக்குது. ஆக்சிஜன் வந்து ரிடக்ஷன் ரியாக்ஷன் வந்து இன்வால்வ் ஆகுது, விச் இஸ் கார்பனை வந்து ஜீரோலேருந்து இதனோட ஆக்சிடேஷன் நம்பர் வந்து +4 வந்து மாறிடும். இங்கே ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 0 இருக்கும், இங்கே ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து -2 வந்து மாறிடும். ஸோ இங்கே எலக்ட்ரான் வந்து என்ன இருக்குது, ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் லூஸ் பண்ணப்படும், ரிடக்ஷன் ஸ்டேட்டில் எலக்ட்ரான் கெயின் ஆகும். இது ஒரு ஒரு இதில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, கான்செப்ட் புரிஞ்சுட்டு நீங்களே பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ காம்பினேஷன் ரியாக்ஷனில் என்னாகும், ரெண்டு சப்ஸ்டன்ஸ் ஒன்றா சேர்ந்து ஒரு சிங்கிள் காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகும், அவ்வளோதான். அடுத்து டீ காம்போசிஷன் ரியாக்ஷன் என்னாகும், ஒரு காம்பவுண்ட் உடஞ்சி ரெண்டாக பிரியும், அவ்வளோதான் ஓகேங்களா. ஸோ ஒரு காம்பவுண்ட் வந்து பிரேக் டவுன் ஆகி 2 or more காம்பவுண்ட்ஸாக பிரிக்கிறது பேர் தான் டீகாம்போசிஷன் ரியாக்ஷன். ஸோ என்னென்னா KClO3 வந்து ஒரு ஹீட் மூலியமாக கொடுக்கறதுனால KClO2 வந்து ரெண்டாக பிரியுது. இந்த இடத்துல என்னாகுது, ஆக்சிஜன் வந்து ஆக்சிடைஸ் ஆகப்படுது, ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் வந்து அண்டர்கோ பண்ணுது. KCl வந்து ரிடக்ஷன் ரியாக்ஷன் வந்து அண்டர்கோ படுது. ஓகே, அகெயின் இது எல்லாமே வந்து எலக்ட்ரான் இது புக்கில் பார்த்தாலுமே கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த இதில் ஆக்சிஜன் வந்து -2 இந்த ஆக்சிஜன் வந்து 0 வந்து மாறியிருக்கும். ஸோ இங்கே என்ன அது, எலக்ட்ரான் இழந்திருக்கு, ஸோ இட் இஸ் ஆக்சிடேஷன். இங்கே எலக்ட்ரான் வந்து வாங்கியிருக்கும் கெயின் பண்ணியிருக்கும், ஸோ இது ரிடக்ஷன். அடுத்து வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன, ஒரு இடத்துல யாரோ ஒருத்தங்க இருந்தாங்க அவங்க வேறு யாரோ ஒருத்தங்க டிஸ்பிளேஸ் பண்ணிட்டாங்க, இடமாற்றம் அடையிறதுக்கு தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் வந்து ரெண்டு டைப் இருக்குது, மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட், நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ ஒரு மெட்டலுக்கிடையே டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் நடந்ததுனா அது மெட்டல், மெட்டல் அல்லாத சப்ஸ்டன்ஸ் நடந்ததுனா அது நான் மெட்டல், அவ்வளோதான். இதில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க, ஒரு காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் வந்து எடுத்துக்கிறோம் ஓகேவா, காப்பர் சல்ஃபேட் ப்ளூ கலரில் இருக்கும், அந்த சொல்யூஷனில் வந்து ஜிங்க் மெட்டல் வந்து ஒரு மெட்டல் ஸ்ட்ரிப்பை வந்து உள்ளே வைக்கிறோம். ஸோ இங்கே என்ன ஆகுது, ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ப்ளூ கலரில் அந்த கலர் எல்லாமே மாறி இந்த ஜிங்க் வந்து எல்லோ கலரில் வந்து மாறிடும். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது, காப்பர் வந்து ஜிங்க்கால் டிஸ்பிளேஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் ஓகேங்களா. இந்த ஜிங்க் மெட்டல் மேலே ப்ரௌனிஷ் கலரில் மெட்டாலிக் காப்பரோட பிளேட்டிங் வந்து, ஸோ காப்பர் வந்து மேலே வந்து படிஞ்சிருக்கும் ஓகே. ஸோ இதுதான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். இங்கே என்னென்னா ஒரு மெட்டல் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிஸ்பிளேஸ் ஆகப்படுது. ஸோ ஏன் இங்கே வந்து காப்பர் சல்ஃபேட்டாக இருந்தது ஜிங்கோட ரியாக்ட் பண்ணி காப்பர் அப்படின்ற ஒரு இண்டிவிஜுவல் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது, அண்ட் ஜிங்க் சல்ஃபேட் வந்து தனியாக ஃபார்ம் ஆகுது. ஸோ இங்கே காப்பர் இங்கே ஜிங்க் என்னாகப்பட்டிருக்குன்னா ஆக்சிடைசேஷன் நடக்கப்பட்டிருக்கு, இங்கே காப்பர் வந்து ரிடக்ஷன் ரியாக்ஷனில் வந்து இன்வால்வ் ஆகிருக்கு ஓகேவா. இங்கே நீங்கள் ஆக்சிடேஷன்னா இட் லாஸ்ட் அன் எலக்ட்ரான், இங்கே வந்து இட் கெயின்ட் அன் எலக்ட்ரான் ரிடக்ஷனில் ஓகே. அடுத்து வந்து நான் மெட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸாம்பிள் வந்து ஜிங்க் வந்து ஒரு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட ரியாக்ட் பண்ணும்பொழுது ஜிங்க் குளோரைட் அண்ட் ஹைட்ரோஜனாக வந்து ஃபார்ம் ஆகுது, அவ்வளோதான் ஓகே. ஸோ இந்த இடத்துல ஜிங்க் வந்து ஆக்சிடேஷன் நடந்திருக்கு, ஹைட்ரஜன் வந்து ரிடக்ஷன் ரியாக்ஷன் வந்து நடந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் வந்து டிஸ்ப்ரொபோஷனேட் ரியாக்ஷன், இல்லைனா ஆட்டோ ரிடாக்ஸ் ரியாக்ஷன் வந்து சொல்லணும். இந்த இடத்துல என்னாகும் அப்படின்னா ஒரே காம்பவுண்ட் ஆக்சிடேஷனும் அண்டர்கோ பண்ணும் ரிடக்ஷனும் அண்டர்கோ பண்ணும் ஓகேங்களா. ஸோ அதான் வந்து டிஸ்ப்ரொபோஷனேட், ஏன்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் ஒன் அண்ட் சேம் எலமெண்ட், ஒரே எலமெண்ட்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து வேறு வேறையாக இருக்கும் ஓகே. அந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம், H2O2 ஹைட்ரஜன் பெராக்சைடு இருக்கு இல்லையா, இதை வந்து H2O2 என்ன ஆகும் ரியாக்ட் பண்ணி இது வந்து ஸ்டேபிளாக இருக்காது, இது ஈஸியாக வந்து டீகம்போஸ் வந்து ஆகிடும். ஸோ இது என்னவா மாறிடும் அப்படின்னா வாட்டரும் ஆக்சிஜனாகவும் வந்து பிரிஞ்சிடும் ஓகே. ஸோ இங்கே என்ன ஆகுது, இங்கே ஆக்சிஜன் வந்து ஆக்சிடைசேஷன் வந்து அண்டர்கோ பண்ணியிருக்கு, இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு இந்த ஹைட்ரஜன் வந்து ரிடக்ஷன் வந்து அண்டர்கோ பண்ணியிருக்கு. இங்கே என்ன ஆயிருக்கு, சேம் எலமெண்ட் ஓகேங்களா, சேம் ஸ்டேட்டில் கூடிய சேம் எலமெண்ட் வந்து ஆக்சிஜன் ஏற்றமும் நடந்திருக்கு, ரிடக்ஷனும் நடந்திருக்கு, ஆக்சிடேஷன் அண்ட் ரிடக்ஷனும் நடந்திருக்கு. ஆக்சிஜன் அதிகமாகவும் ஆக செஞ்சிருக்கு, கம்மியாகவும் ஆக செஞ்சிருக்கு. ஸோ இதை வந்து டிஸ்ப்ரொபோர்ஷனேட் ரியாக்ஷன். அடுத்து வந்து காம்படிட்டிவ் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஓகேங்களா. இங்கே காம்படிட்டிவ் பேரில் என்ன இருக்குது, ஸோ ரெண்டு பேருக்கிடையே வந்து ஏதோ காம்படிஷன் மாதிரி நடக்குது ஓகேவா. ஸோ யார் எலக்ட்ரானை விட்டு கொடுக்குறது, யார் எலக்ட்ரானை வாங்கிக்கிறதுன்ற ஒரு காம்படிஷன், அவ்வளோதான் காம்படிட்டிவ் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து காப்பர் AgNO3 வந்து ரியாக்ட் பண்ணும்பொழுது CNO3 2+ Ag வந்து ஃபார்ம் ஆகும் பொழுது ஃபார்ம் ஆகுது. இங்கே காப்பர் வந்து ஆக்சிடைஸ் ஆகப்படுது, இங்கே
AgNO3ல ஏஜி வந்து ரிடக்ஷன் ஆகப்படுத்து வச்சு சில்வர். ஓகே, இது என்னன்னா இப்போ நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம், காப்பர் காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷனுக்குள்ளே வந்து நம்ம ஜிங்கை வந்து டிசால்வ் பண்ணும்பொழுது இங்கே ஜிங்க் வந்து ஆக்சிடேஷன் அடைஞ்சிருக்கு, காப்பர் வந்து ரிடக்ஷன் அடைஞ்சிருக்கு. ஓகே, இங்கே நம்ம என்ன பார்த்தோம், காப்பர் ஆக்சிடேஷன் அடைஞ்சிருக்கு, சில்வர் நைட்ரேட்டோட ரியாக்ட் பண்ணும்பொழுது சில்வர் வந்து ரிடக்ஷன் அடைஞ்சிருக்கு. ஸோ இது என்னென்னா, நம்ம ரியாக்ட் பண்ணக்கூடிய எலிமெண்ட்ஸோட ரிலீசிங் எலக்ட்ரான் ரிலீசிங் டெண்டன்சியை பொறுத்து தான் யார் வந்து ஆக்சிஜன் ஆக்சிடைசேஷன் ஆகுறாங்க, யார் ரிடக்ஷன் ஆகுறாங்கன்றது வந்து அந்த எலக்ட்ரான் ரிலீசிங் டெண்டன்சியை பொறுத்து தான் இருக்கு. எல்லா இடத்துலையுமே ஒரே காம்பவுண்டே ஆக்சிடேஷன் ஆகாது, ஒரே காம்பவுண்டே ரிடக்ஷன் ஆகாது எல்லா ரியாக்ஷன்லையும். அதுதான் வந்து காம்படிட்டிவ் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இந்த இடத்துல என்னாவது, ஜிங்க்கு வந்து ஆக்சிடேஷன் டெண்டன்சி அதிகமாக இருக்குது, அதனால தான் காப்பரையும் ஜிங்கையும் ரியாக்ட் பண்ணும்பொழுது ஜிங்க் வந்து ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் நடந்துருச்சு. அதுவே காப்பரையும் சில்வரையும் ரியாக்ட் பண்ணும்பொழுது காப்பருக்கு தான் எலக்ட்ரான் ரிலீசிங் டெண்டன்சி அதிகமாக இருக்குன்றதுனால காப்பர் வந்து ஆக்சிடைசேஷனில் இன்வால்வ் ஆயிருக்கு, ஜிங்க் வந்து ரிடக்ஷனில் இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ இதுதான் இப்போ நம்ம எது கூட ரியாக்ட் பண்ணுறோம், அந்த எலிமெண்ட்ஸில் வந்து எலக்ட்ரான் ரிலீசிங் டெண்டன்சி எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்து தான் யார் ஆக்சிடைசேஷன் அடைகிறாங்க, யார் ரிடக்ஷன் அடைகிறாங்க அப்படின்றது வந்து இருக்கும். இதுதான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ஸோ ரிடாக்ஸ் ரியாக்ஷனாக என்ன, ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ரெண்டும் சேர்ந்து நடக்கிறது தான் ரிடாக்ஸ் ரியாக்ஷன். அதுக்கு முன்னாடி ஆக்சிடேஷனாக என்னென்னு தெரியணும், ரிடக்ஷனாக என்னென்னு தெரியணும். அடுத்து ஆக்சிடேஷன் நம்பரை பேஸ் பண்ணி தான் இந்த ரியாக்ஷனே நடக்குது. ஸோ ஆக்சிடேஷன் நம்பர்னா என்ன, அதோட ரூல்ஸ் எல்லாம் என்னென்ன, அடுத்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரிடாக்ஸ் ரியாக்ஷனை வந்து பார்த்துருக்கோம். இது எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.